கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நிறைவான தூக்கன்றது வந்து நம்ம கையில் எதுவும் சொல்ல முடியாதுங்க. ஒரு தூக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு செயல், எந்த ஒரு செயலுமே நம்ம செய்வோம், நிறைவாக செஞ்சோமா நமக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும். பார்க்குறவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அது பிரச்சனை, பட் என் மனசுக்கு தெரியும் நான் அந்த வேலையை சரியாக செய்யணும் இல்லையா. எனக்கு அதான், என்னால் அவ்வளோ தான் முடியும், இதுதான் என்னுடைய என் ரிசல்ட்டு வேலையில். இந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா தூக்கம் நிறைவாக வரும். வேலையை எப்படி செய்யணும், எந்த வேலை செஞ்சாலும் எப்படி செய்யணும், என்னோடய பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அப்போ தான் உங்கள் தூக்கம் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல தில்லாலங்கடி போனாலும் உங்கள் தூக்கம் டிஸ்டர்பைஸ் ஆகிடும், புரியுதா. நிறைவாக தூங்குறதுக்கு அங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. தூக்கம் மாத்திரை போட்டு தூங்கினா தூக்கம் கிடையாது, டயர்டாகிட்டு தூங்கினா அது தூக்கம் கிடையாது. எழுந்தால் நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியக்கூடாது, நான் யாருன்னே மறந்துருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது பேருனா நிறைவான தூக்கம். எழுந்தவொன்னே எனக்கு தெரியக்கூடாது, நான் எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், என்னன்னு எனக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி தூங்கினா அது பேருனா நிறைவான தூக்கம். இது எப்போ வரும், நீங்கள் எந்த செயல் செஞ்சாலுமே அந்த செயல் எப்படி செய்யணும். நீங்கள் இப்போ பேசுகிறேன், பரிபூர்ணமாக பேசிட்டேன், ஒரு கேள்வி கேட்டாங்க நான் பதில் ஒழுங்காக சொல்லிட்டேன், இல்லை ஒரு செடி நட்டேன் சரியாக நட்டேன், உனக்கு கடப்பில் வச்சு குத்தினேன், கல் வரைக்கும் போச்சு, கல் இருந்தது அதை எடுத்து போட்டுட்டு வேர் போகணுமேன்ட்டு அந்த செடி போகணுமே நினச்சி செடியை வச்சேன். யாருக்கும் தானே வைக்கிறோம், வேறு கல் இருந்தேன் நமக்கு என்ன வந்தது, தோட்டத்துக்கு வந்து வேலை செஞ்சிடணும்னு வச்சுட்டு வந்தியனாக்கா உன் நிறைவான தூக்கம் வராது. நீ எவ்வளோ தூரம் உன்னை ஏமாற்றிக்கிட்டியோ அவ்வளோ தூரம் உன்னை தூக்கம் ஏமாற்றும், உன்னால் நிறைவாக தூங்க முடியாது. ஒரு மனிதன் நிறைவாக தூங்கணும்னா அவன் எந்த செயலும் எப்படி செய்யணும், நிறைவாக செய்யணும். சாப்பிட்டா நிறைவாக சாப்பிடணும். நிறைவான பிரியாணி சாப்பிடணும் இல்லை, பழுது அந்த கூட உள்ளே ஒரு பருக்கு இல்லாமல் பூஜை சாப்பிடணும். பழுதுக்குள்ளோ பிரியாணி சாப்பிட்டா பீஸு எலும்பில் உரியாமலாம் போட கிடையாது, தட்டி உறிஞ்சி சாப்பிட்ணும். மற்றவங்கன்னா நினைப்பாங்களாம் கிடையாது, முடிஞ்சால் ஒரு ஈர்க்கு சேர்த்து உள்ளே விட்டு என்ன பண்ணலாம், ஆட்டி உள்ளுக்கு உறிஞ்சி எடுத்துடலாம். அப்படியும் இல்லைனாக்கா சூடாக குழம்புல போட்டு எடுத்தா வந்துடும், புரியுதானே சொல்லிட்டு. ஒரு எலும்பு கூட எப்படி சாப்பிட்ருக்குண்ணா, அந்த மாதிரி நிறைவாக சாப்பிட்டா தான் தூக்கம் எப்படி இருக்கான், நிறைவாக இருக்கும். விட்டு விட்டு பாராத்தியில் பொண்டாட்டி விட்டு போனால் உனக்கு உன் தூக்கம் நிறைவாக இருக்காது. ஏ குற்ற உணர்வு என்ன பண்ணுக்கும், உன்னை சாக வச்சிடும். ஸோ தூக்கம் நல்லா வராது. அப்புறமா விடிய விடிய சொல்லி ஊற்றுன்னுப்பேன், யாருக்கே உனக்கே உன்னால் தூங்க முடியாது, புரியுதா. அதனால் நிறைவாக செய்யுங்க, தூக்கம் நல்லா வரும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.